வந்தது சொல்லுங்க. என்னப்பா அருண் ரொம்ப ஜாலியா இருக்காரு சார். அப்படியா? அப்ப இன்னைக்கு ப்ரோக்ராம் கூல் தான். அதுக்கு கேட்கணுமா? பெருமக்களுக்கு வணக்கம். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிகழ்ச்சி நாடாறு மாசம் காடாறு மாசம் என்று இங்கு சில நாட்களும் வெளிநாடுகளில் பல நாட்களுமாக இசை மழை பொழிந்து கொண்டிருக்கும் நமது அபிமான பாடகர் அருண் இன்று எங்கள் கலைமன்றத்தின் அழைப்பை ஏற்று இங்கு பாட வந்திருக்கிறார். அவருக்கும் உங்களுக்கும் இடையே நான் நந்தியாக நின்று நேரத்தை கடத்தாமல் உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் கூறி அருணை மேடைக்கு அழைக்கிறேன்.
Thank you.
வச்சிருக்கியா? சாரி சார், பழக்க தோஷம் சார். இதே தோஷம் மறுபடியும் வந்ததுன்னா இன்டர்வலுக்கு மேல வேற கேமராமேன் வைப்பேன். கண்ணாடி 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 என்ன சொல்லிட்டு புரியா புரிய மேடம். இனியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா என்னப்பா? தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் கல்யாணம்னு கொஞ்சம் வருஷம் போயிடுச்சு. கட்டிக்கிட்ட சூட்டோட விதமையானதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்குப்பா இந்த கல்யாணம் காட்சி இதெல்லாம்? உங்களுக்கும் வயசாயிடுச்சு, நானும் கல்யாணம் பண்ணி போயிட்டா தங்கச்சியும் பசங்களையும் யாருப்பா கவனிக்கிறது? அதான் மாசா மாசம் உன் சம்பளம் பூராவையும் இங்கே அனுப்பிட்டு இருக்கேன் தம்பி. தனியா இருக்கிறதால அனுப்புறேன். தாலி கட்டி ஒருத்தி வீட்டு கூட்டி வந்துட்டா அதெல்லாம் தோதுப்படுமோ என்னமோ. டேய் மாமா போயிட்டு அடுத்த மாசம் வர்றேன். வரப்ப எனக்கு ஒரு காத்தாடி வேண்டும் மாமா. கொண்டு வர்றேன். எனக்கு ஒரு பிப்பி. அது என்னடா பிப்பி? உடம்ப பாத்துக்க.
Thank you.
இந்தாங்க உங்க சொம்பு. நீ யாரும் குழந்தை? நான் பொண்ணு இல்ல, பைய. அத எப்படி வாசிக்கிறீங்க? அந்த பொட்டிய சங்கீதத்துக்கு கண்ணு தெரியலன்னா பரவாயில்ல, காதுதான் கேட்கணும். இங்க வா. Thank you.
என்ன பட்டாளத்தார, இங்க பாருங்க உங்க ராமு என்ன பண்ணிருக்கானு. என்ன பண்ணா? தண்ணி எடுக்க போன பிள்ளைய ஆத்திர பிடிச்சு தள்ளி இருக்கா. ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா புள்ள வளர்க்கறது ஒழுங்கா வளர்க்கணும். முன்ன பின்ன குழந்தை குட்டி பத்தா தானே அதை பத்தி தெரியும். எங்க இருந்து குரங்கில கூட்டிட்டு வந்திருக்கேரு. இனிமேல் ஏதாச்சும் இந்த மாதிரி நடந்தது அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா வாடி. புள்ள வளர்க்கிறாராம் புள்ள, ரொம்ப லட்சணமான புள்ள, பூர்வ உலகத்துல இல்லாத புள்ள. விட்டு பண்ணு, எதுக்கு ராத்திரி தள்ளு? நான் தள்ளல மாமா. செய்யறதையும் செய்துட்டு போய் வேற சொல்ற ராஸ்க்கு பாளையம் கூட. Thank you.
தனியா உட்காந்து என்னடா பண்றாயவ? யோ வந்து சொல்றான், தனம் ஆரம்பி நேரம் எப்படியோ உட்காந்துரும், உட்காந்தானா யாருக்கிட்டே பேசுறது இல்ல. அப்படியா, பேசவே மாட்டானா? எங்க பாக்கலாம். ராமு என்ன பண்ற? உட்காந்துக்கினே தூங்குறா, வீட்டுல படுத்துக்கிறதுக்கு என்ன? சும்மா சொல்லுங்க, கோமணம் ரொம்ப ஜாரா இருக்கடா. Can you teach my nephew? Moment, hai. In Chungwa Kung Fu, hai yu yu ngay kin san ge. Tane, ma yu le ta yang. Jiyo kuyo han sam, mo teng kao kui. Acha. Nigo mai man thai. Acha, acha. Mo de hui thai kui.
நினைச்சு இப்படி வர்றீங்களா? செமையா உதச்சிருக்கான் போல் இருக்கே, என்ன வைத்து பிடிக்கிற, பசிக்குதா? அச்சா அச்சா, வா வா வா, வச்சுக்க வச்சுக்க. உடம்புதான் வச்சிருக்க, என்ன பிரயோஜனம்? உக்கார் உக்கார், பாத்தியா இட்லி வடை. எப்படி பாக்குற, சாப்பிடுற பொருள் எல்லாம் வேஸ்ட் பண்ண கூடாது. பசுமாட்டு சாணம்ப்பா, வைட்டமின்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். சாப் சாப் அப்படிதான், அப்படிதான் சாப் சாப். எனக்கும் சங்கடமா கிடக்கட்டும். மேற்கொண்டு நீ என்னப்பா செய்ய போற? என்ன பண்றேன்னு தெரியல. கொஞ்சம் சீக்கிரமா இருந்தா ஒரு 2 மாசம் தாக்கு பிடிக்கிறதுக்கு கையில பணம் இருக்கு. அதுக்குள்ள வேலை கிடைச்சிடாதா என்ன? மெட்ராஸ் புரியாம பேசுற, கலரியும் கம்பியும் தவிர உனக்கு வேற என்ன கண்ணா தெரியும்? வேணா ஒண்ணு செய்யலாம், உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் பேசாம என் கூட இருந்துற. உன்ன மாதிரி இல்லைன்னாலும் ஏதோ சாப்பாட்டுக்கு தள்ளுற அளவுக்கு மாசம் 1 படம் 2 படம் கிடைக்குது. வணக்கம். ஃபைட்டிங் சொல்லி கொடுக்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், என்ன சொல்ற? டெல்லி சமாச்சாரம் எல்லாம் எப்படி? ஃபர்ஸ்ட் கிளாஸ். இவன் வெளிநாடு போயிருந்தானே, வந்துட்டானா? ஒரு வாராச்சு, மெட்ராஸ் தூள்படுது. ஏன் நீ அவனை நேரில் பார்த்துருக்கிய? இந்த நாள் கூட அவன் ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே பாடுறான். அப்படியா? அவனை நான் ஒரு தடவை பார்க்கணுமே. அதுதான் போச்சு.
பிரச்சனை என்ன? ஒரு ப்ரோக்ராம் கூட மிஸ் பண்ண மாட்டேன் தெரியுமா? ஏமா, அவன் அவ்வளவு நல்லா பாடுறான்.
நல்லா பாடுறாரா? இஸ் கிரேட் டாடி. அச்சா எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு, இது சாயந்தரம் வந்து எடுத்துக்கிறேன். Thank you.
சந்தோஷம் எந்த ஆகங்கள் தீர்ந்திட நீ திறந்தாயே வசந்த ராஜா தீன் சுமந்த Thank you.
மாதிரி வால்யூம் வெச்சிட்டு காது கனவல அடைச்சிரும் போல இருக்கு. கொஞ்சம் கம்மியா வெச்சு கேக்குறதுக்கு என்ன? அருண் மியூசிக் டாடி சத்தமா வெச்சு தான் ஜோரா இருக்கும். அருண் 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 இது பாரு, வீடு பூரா உன் போட்டோவை மாட்டி வெச்சிருக்கறேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு டாடி? இது பாரு, நீ அந்த அருண் பையனோட சுத்தறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இனிமே அவன் ப்ரோகிராம் அது இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா படிப்ப பாரு. அருண் ப்ரோகிராமுக்கு போக கூடாதுன்றீங்களா? ஆமா, நான் போவேன். போக கூடாது. போவேன் போவேன் போவேன். Chica,
சோறா நம்மளை கிழிக்கணுமா? கீப் குவாய்ட். நல்ல வேலை, பெருசா அடிக்கடி ஒண்ணும் இல்ல. இந்த எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கு. மிஞ்சி போனா இன்னும் ரெண்டு நாள்ல வீட்டுக்கு போயிடலாம். பாரு, வண்டி ஏத்திட்டு நிக்காம ஓடி போயிட்டா ராஸ்கல். அந்த பையில நிச்சயமா நான் இங்க பாத்திருக்கேன், ஆனா ஞாபகம் தான் வரமாட்டேங்க. அந்த கார் நம்பரையாவது நீங்க நோட் பண்ணிருக்கலாம்ல? எங்க தம்பி, அடிபட்டதும் தான் நான் ஆடி போயிட்டேனே. நீ சாப்பிடல? நான் அப்புறமா சாப்பிடுறேன், பசிக்கல. அதான் டாக்டர் சொல்லியிருக்கார்ல, ரெண்டு மூணு நாள் அப்பாக்கு சரியா போயிடும். வா, நீ கூட உட்காந்து சாப்பிடு, போ போய் தட்டு எடுத்துட்டு வா. எங்க அம்மாவை கொண்டு வந்த அயோக்கிய ராஸ்கலை நான் என்னைக்குமே சந்திக்க மாட்டேன்னு நினைச்சேன். 20 வருஷத்துக்கு அப்புறம் அவ எதிர்பாராம என்கிட்ட சிக்கியிருக்கா. என் குடும்பத்தை சிதறடிச்ச அந்த பையனை நான் சும்மா விட போறதில்ல. I'll teach him a lesson. Get them good lesson. Hey, hold it, man. உன் ஆத்திரம் எனக்கு நல்லா புரியுது. உன் கோபம் நியாயமானதுதான். பட் அதுக்கோசரம் நாம டாவிடித்தனமா எதனா செஞ்சிட்டோம், அப்புறம் வம்புல மாட்டிடும். லுக், அந்த ஆள் யாரு, என்ன செய்யறான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. அவனை பையன் சொன்னே அது ஓகே, மற்றபடி அவன் என்னன்னு தெரிஞ்சுக்க வேணா. அருண், நம்ம கிட்ட நிறைய காசு இருக்குது. காசு இருந்தா இந்த காலத்துல ஆண்டவனையே வேலைக்கு வாங்கிடலாம். என்ன மேன் நினைச்ச? அந்த ராஸ்கலை பார்த்ததுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. எங்க அம்மா ஞாபகமாவே இருக்கு. ஏண்டா இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிட்டா என்ன? அது தப்பு, தட்ஸ் பேட். எல்லாம் துட்டு கொடுத்து டிக்கெட் வாங்கிறது, வர்ற ஆடியன்ஸ் என்ன மேன் பதில் சொல்றது? நீங்கள் கேட்ட சில பாடல்களை பாடிக்கொண்டிருந்தேன். இப்பொழுது எந்திரத்திற்காக எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல். 1, 2, 3, 4.
நீர் சுமந்தாயே கந்தலிலே முத்துச்சரம் காப்பாத்தி கட்டி வைத்தாய் நீ Thank you.
சாரி கட்டிக்கிறப்போ இருக்கிற அழகு இருக்க, அது வேற எந்த ட்ரெஸ்லயும் கிடையாது தெரியுமா? கோயில் சிலையாட்டம் இருக்க. ராத்திரி போற நீங்க சரியாவே தூங்கல. உங்க அம்மாவை பத்தி என்னென்னமோ பேசிட்டு இருந்தீங்க. ராமுங்கிறது உங்க அண்ணா தானே? இல்ல, தூக்கத்துல அவரை பத்தி கூட பேசிட்டு இருந்தீங்க. சொத்து, சுகம், புகழ் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். இது எதுவுமே இல்லாம எங்க அம்மா தன்னை பிடிச்சுக்கிட்டு தேயிலைக்காட்டுல சுத்திட்டு இருந்த பிறகு சந்தோஷம் இப்ப இல்ல. ஐ ஃபீல் சோ லோன்லி அட் டைம்ஸ். இவ்வளவு துக்கத்துக்கு இடையிலையும் நீ தான் என்னோட ஒரே சந்தோஷம். 10 வருஷமா நீ மேல காட்டுற அக்கறைக்கும் அன்புக்கும் நான் என்ன கைமாறு செய்ய போறேனோ. என் வாழ்க்கையில் எத்தனையோ பொண்ணுங்க வந்து போயிருக்காங்க, இன்னும் எத்தனை வந்து போகுதோ. ஆனா உன் இடத்த யாரும் பிடிக்க முடியாது. இட்ஸ் பிகாஸ் ஐ லவ் யூ. உங்களுக்கு விரோதிங்க யாராவது இருக்காங்களா சார்? உங்களைத்தான்.
உங்களுக்கு விரோதிங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டேன். விரோதினா என் வாழ்க்கையில ஒருத்தன் தான் இருக்கான். நீ அவனை சொல்றியா? யார் சார்? ஆளை தான் பார்த்திருக்கேன். ஆனா அவன் யாரு, எங்க இருக்கா, என்ன பண்றா, எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன சார் சொல்றீங்க? அது ஒரு பெரிய கதை சார். இவங்க வண்டி இன்ன நேரத்துல கழிச்சது சார். சரி நீங்க போலாம் சார். இவன் தானே உங்க விரோதி? இவன் இல்ல சார். ஆல் ரைட், நீங்க வீட்டுக்கு போங்க. We will follow up the matter. Thank you sir. Thank you. எனக்கு நல்லா தெரியும் இது அவன் தான் பண்ணா. அன்னைக்கு அவன் என்ன நிச்சயமா அடையாளம் கண்டுகிட்டான். I am sure about it. Okay, okay, cool it, man. நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் ஈவினிங் வரேன். ரெண்டு ஜிவ்னு ஏத்திக்கணும், ஆள்லாம் சரியா போடும். டேக் இட் ஈஸி பாய்.
வசந்தம். கடந்த 20 வருடங்களாக தன் அன்னையை இழந்து அண்ணனை பிரிந்து சோகத்தில் வாடிய பிரபல பாடகர் அருணுக்கு அவருடைய உடன் பிறந்த அண்ணன் ராமுவை சந்திக்கும் பாக்கியம் கிடைத்துள்ளது. சிலம்பு களரி போன்ற வீர விளையாட்டுகளில் ராமு வல்லவராம். தற்போது அவர் சினிமாவிற்கு சண்டை பயிற்சி அளிக்கும் சென்ட் மாஸ்டர் சோமுவின் வீட்டில் இருந்து வருகிறார். தன்னோடு வந்து தங்கிவிடும்படி அருண் வற்புறுத்தியும் கூட அதை ஏற்க அவர் மறுத்துவிட்டார். தனக்கு முதன் முதலாக சென்னையிலே அடைக்கலம் தந்த ஸ்டெட் மாஸ்டர் சோமுவையும் அவரது மகள் ராதாவையும் பிரிய மனமில்லாததே அதற்கு காரணமாக கருதப்படுகிறது. டென்ட் மாஸ்டர் மகள் ராதாவையே ராமு திருமணம் செய்து கொள்ள தீர்மானித்திருப்பதாகவும் பேசப்படுகிறது. ஒருத்தந்தான் இருந்தேன், இப்ப ரெண்டு பேருமே இருக்கானுங்களா? இவ்வளவு கஷ்டப்பட்டு பாம் வச்சோம், அந்த அருண் ராஸ்கல் தப்பிச்சிட்டானே. பாதி வழியில இறங்கி வழியில போவான்னு யாரு நினைச்சா? டென்ட் மாஸ்டர் மகளைய அண்ணன் கட்டிக்க போறா? இப்படிதான் போட்டிருக்கான். அவளை கடத்திக்கிட்டு வந்துட்டா அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே நம்ம இடத்துக்கு வந்துருவாங்க. அப்ப தனியா வச்சு அவங்க கதைய முடிச்சிடலாம். அப்போ அந்த பொண்ணு விஷயத்த நீ கவனிச்சுக்கிற. ஓகே, ராதாவை தான் ராமு கல்யாணம் கட்டிக்க போறதா பேப்பர்ல போட்டிருக்கான். அக்கம் பக்கத்துல எல்லாம் இதே பேசிக்கிறாங்க. பொண்ணு நல்லபடியா வச்சு காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதை விட நமக்கு வேற என்ன பாவணும்? இத பாரு, அவ்வளவு பணத்தோட ஒரு தம்பி இருந்தோம், புடிவாதமா நான் இங்கதான் இருப்பேன்னு எங்க கூடவே இருக்கிறானே. இதுல இருந்தே தெரியல அவ எவ்வளவு கரிசனியா இருக்கிறான். என்னப்பா ஒண்ணு சொல்லாம போற? அறிவு கிட்ட முண்டும் நல்ல காரியத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாதுரா. ஐயரை பாத்துட்டு வர, முகூர்த்தம் வச்சுக்கலாம். குமரன் சொல்றாரு சைவர்த்தனையா? சார், இந்த ராதா டீச்சர் வீடு இதானே? ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல, என் பொண்ணு அவங்க ஸ்கூல்ல சேர்க்கணும், அதான் கேட்கலான்னு. ராதா கூப்பிட்டீங்களா? இல்ல, இவங்க பொண்ணு அவங்க ஸ்கூல்ல சேர்க்கணுமா, அதான் கேட்க வந்திருக்காரு. ஐயோ, அட்மிஷன்ஸ்ல ஆயிடுச்சுங்களே, இனிமே அடுத்த வருஷம் தான் எடுப்பாங்க. எதுக்கும் ஒரு வாட்டி அட்மினிஸ்ட்ரேஸ் கிட்ட கேட்டு பாருங்களேன். அவங்கள ஸ்கூல்ல பார்க்கலாமா? ஓ எஸ், தேங்க்ஸ். அப்போ கிளம்பியாச்சா? ஆல்ரெடி லேட். சரி ஓடு, நான் தம்பியை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓ, அப்போ இன்னைக்கு சாப்பாடு அங்கேதானா? ஆமா, ஏன் கேட்குறேன்? அடையாறு 4வது குறுக்கு தெருவுக்கு அந்த பண்ண கூட்டிட்டு வந்துருங்க.
ஆகி போச்சுங்க. பக்கத்துல பங்க் கூட இல்ல. என்னப்பா சார், ஒரு சின்ன உதவி. வண்டியில பெட்ரோல் தீந்து போச்சு. இவங்க அவசரமா விஜய் ஹாஸ்பிட்டல் போகணுமா? தயவு செஞ்சு இவங்களை ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுறீங்களா? விஜய் ஹாஸ்பிட்டலா? நான் அந்த பக்கம் தான் போறேன். வாங்க ஏறிக்கங்க. எங்க பிடிச்சீங்க? கல் உடைக்கிற குவாரில சார். உன் பேர் என்ன? கந்தசாமிங்க. என்ன வேலை பார்க்குற? மெக்கானிக்குங்க. கல் உடைக்கிற இடத்துல மெக்கானிக் என்ன வேலை? அது வந்து அங்கே மிஷின்லாம் இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் பார்க்கறது நான் தாங்க. பையில் எவ்வளோ பணம் வச்சிருக்க? பையில் எவ்வளோ பணம் வச்சிருக்கேன்னு கேட்டேன். அது ஏன்பா ஒரு பர்ஸ் வச்சுக்கிறதுக்கு என்ன? பர்சலாம் ரொம்ப பேஜா இருங்க, அதனால நான் எப்பவுமே வச்சுக்கிறது இல்லைங்க. அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன், அந்த முத்துலிங்க முதலாளி அவருடைய கையால தான் இந்த வண்டியில பாம் வைக்க சொன்னாங்க. சத்தியமா எனக்கு வேற எதுவும் தெரியாதுங்க. நான் எவ்வளவு சொல்லி அவங்க கேட்கலீங்க. ஹலோ, யாரு? இன்ஸ்பெக்டர் துர்ராஜ் பேசுறேன். மிஸ்டர் அருண் இருக்கிற சார், நான் தான் பேசுறேன். சார், உங்க வண்டிக்கு பாம் வச்சவனை கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா. யார் சார் அவன்? ஊர்ல பெரிய புள்ளி, பேர் முத்துலிங்கம். கள்ளக்கடத்தல் சம்பந்தமா நாங்க கூட அந்த ஆள் பேர்ல ஒரு கண்ணு வச்சுட்டு தான் இருந்தோம். ஆமா, கொலை செய்ய முயற்சி பண்ற அளவுக்கு அந்த ஆளுக்கு உங்களுக்கு என்ன சார் தயாராரு? சார், அந்த ஆள் என்ன வண்டி வச்சிருக்கா? என்ன சார் இது? நான் அவனை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க நான் வண்டியை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க ஏதாவது வண்டியில பாம்பும் வைக்க போறீங்களா? இல்ல, ஒரு விஷயத்தோட தான் கேட்கறேன். அவன் என்ன வண்டி வச்சிருக்கான் சார்? வெளிநாட்டு தொடர்பு உள்ளவன். வேற என்ன வண்டி வச்சிருப்பான்? எல்லாம் இம்போர்ட்டட் கார் தான். வெள்ள நேரத்துல ஒரு சவர்ல நினைக்கிறேன். முத்துலிங்க இருக்கற இல்லீங்களே, எங்க போயிருக்காரு தெரியுமா? தெரியாது சார். எப்ப வருவார்னு தெரியுமா? தெரியாது சார். வீட்டுல வேற யாரா இருக்காங்களா? யாரும் இல்லைங்களே, அவர் பொண்ணு கூட காலேஜுக்கு போயிருக்கு. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? மிஸ்டர் அருண், போலீஸ்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க, இனி அது எங்க பொறுப்பு? சட்டத்தை உங்க கையில் எடுத்துக்கிட்டு அவரை நீங்க ஏதாவது பண்ணீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். வார்னிங் யூ, நவ் அவுட். என்ன பாக்கிறதுக்கு ஆஸ்பத்திரிக்கா? எதுக்கு? உங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கிறதாவும் தாதாவும் உடனே அங்க வர சொல்லியும் இந்த ராமு தம்பி தானே போன் பண்ணிச்சு. நான் போன் பண்ணது எப்போ? என்ன தம்பி எப்படி கேக்குறீங்க? காலம்பரம் நீங்க தானே போன் பண்ணீங்க. அப்படின்னா காலம்பரம் எங்கிட்ட பேசுறது நீங்க இல்லையா? ஐயோ, அந்த பொண்ணு காலையிலே பரப்பிட்டு போயிடுச்சுங்களே. Ha ha!
உன்னை நான் கெடுக்கிறதுக்காக இங்க கூட்டிட்டு வரல. உன் ராமுவோடைய அருணோடைய எனக்கு ஒரு வழக்கு இருக்கு, அதை தீர்த்துக்கிறதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் சொல்ற மாதிரி நடந்தா உன்னை நான் தொடக்கூட மாட்டேன். அதை மீறி ஏதாவது செஞ்ச போறேன்.
சட்டத்தை மட்டும் இல்ல, குற்றவாளியை உங்க கையில ஒப்படைக்கிறோம்.